ஹிந்து டெரரிஸ்ட் மோடி அப்படிங்கிற போஸ்டர் ஆஸ்திரேலியா தெருக்கள் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பிரம்மாண்ட வரவேற்பு மோடிக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஊர் செய்தித்தாள்களில் பூரா செய்தி வெளியாகிட்டுருக்கு. இதில் எது உண்மை? ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் மோடிக்கு எதிரான பிபிசி ஆவணப்படுத்த தெருக்களில் திரையிட்டு காண்பிக்கிறாங்களாம். ஏன் இந்த குலவரி? திடுதுப்புன்னு லாரியிலலாம் ஏறி பயணம் செய்கிறாரு ராகுல் காந்தி. அப்போ மறுபடியும் டீ கடைக்கே போக வேண்டியதானா நரேந்திர மோடி? 2024 தான் மக்களவை தேர்தல்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், முன்கூட்டியே தேர்தல் வைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லக்கூடிய ஐடியாவை பாஜக பின்பற்றுமா இல்லையா வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடுறது, விதவிதமாக கோட் போடுறது, விமானத்துலலாம் பயணிக்கிறது, யார் வீட்டு காசை யாரை அனுபவிக்கிறதுங்கிற கதையாக நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய மக்கள், ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டி அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு ஒய்யாரமாக 9 வருஷம் வாழ்ந்துட்டார். அது மட்டும்தான் 9 வருஷமாக அவர் செஞ்ச சாதனைன்னு மக்கள் வந்து தெளிவாக கர்நாடக எலெக்ஷனில் சூப்பராக சொல்லிட்டாங்க, ஆரம்ப சொல்லி போட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் தான் இவருக்கு மரியாதை இல்லைன்னு பார்த்தா ஆஸ்திரேலியாலேயும் அவனும் அவமானப்பட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். என்ன பிரசாத் நீ சொல்லிகிட்டு இருக்க, நம்ம ஊர் செய்தித்தாள் தினத்தந்தி மற்ற பேப்பர்லாம் பாரப்பா, செய்தியை பாரப்பா முதல்ல அப்படின்னு கேட்டால் பெரிய முழு பக்கத்துக்கெலாம் செய்தி போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் மோடியை வந்து ஒய்யாரமாக தூக்கி வைத்து கொண்டாட்டம், பெரிய திரையில் வந்து மோடி பேசிய பேச்சு, ஆஸ்திரேலிய பிரதமருக்கும் மோடிக்கு இடையில் ஒரு பெரிய நெருக்கம், வரக்கூடிய வேர்ல்டு கப்பு மேட்சுக்கெலாம் வந்து வாங்க ஆஸ்திரேலியா வாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா வாங்க, நம்ம சூப்பராக கொண்டாடிடலாம் அப்படின்னு மோடிலாம் பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய துணை தூதரகம் வந்து இங்கே நம்ம பெங்களூரெல்லாம் வரப்போகுதுன்னு இரு நாட்டு நட்புறவுலாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் ஓகே, நீங்கள் அக்டோபர் வரைக்கும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2024 எலெக்ஷன் வந்ததப்போ ஆட்சியே மாறிடுமே, மோடியே பிரதமராக இருக்க மாட்டாரே ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க ஆஸ்திரேலிய இந்திய வம்சாவளியினர். ஆனால் செய்திகள்லாம் வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியில் அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னா, த கார்டியன் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, த ஹிந்து டெரரிஸ்ட் மோடி அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு போஸ்ட் அடித்து மோடி பங்கேற்கக்கூடிய அந்த விழா மேடைக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடங்களில் பூரா ஒட்டுறாங்க. இதை பார்த்து மோடிக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எங்கே போனாலும் நம்மளை அடிக்கிறாங்களே, சொந்த நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு பக்கம் போனாலுமே வந்து நம்மளை துரத்தி விட்றாங்க. இந்த பக்கம் வந்து வட மாநிலத்தில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்குது, அவங்க மட்டும்தான் படிக்கலை. இந்த படித்த வயலுக எல்லாருக்கும் இந்த பிரச்சனை, நம்மளை வந்து கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்மளை வந்து எவ்வளவு காலம் தான் வந்து நம்மளை நானும் சிரித்து சிரித்து எவ்வளவு நாள் தான் மழுப்புறது அப்படின்னு மோடி புலம்பாத கதையாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் கிராஸ் பண்ணி உள்ளே போகிறார். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஹேய் மே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொடுத்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த நிரப்பப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக பேசிகிட்டு வந்திருக்கார். தலைவனுக்கு பேசுகிறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும். ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னா, வெளியில் போஸ்டர் ஒட்டி ஹிந்து டெரரிஸ்ட்டும் போஸ்டர் ஒட்டிருக்காங்க. பிபிசி வெளியிட்ட ஆவணப்படத்தை திரையிட்டு காண்பிச்சிருக்காங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. இது எல்லாத்தையும் யார் செய்கிறான்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர். ஆனால் நம்ம ஊர் செய்தித்தாள்கள் எப்படி இருக்குது, எப்படி வெளியில் வருது செய்தி, மோடியை பார்க்குறதுக்கு டிக்கெட்டெல்லாம் விற்று தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தி. மோடியோட ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரதமரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கைகுலுக்கி அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பின்லேடன் வந்து நேரடியாக வந்து அவரை சந்திக்கும் போது அவரை வந்து கைகுலுக்கி அவரை பார்க்குறதுக்கு வந்தாங்கன்னு ஒரு காலகட்டத்தில் செய்தி வந்துச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ அதே செய்தி மாறி எப்படி வருது அப்படின்னா, அந்த இவர் நம்ம ஜோ பைடன் வந்து அவரை சந்திக்கவே இல்லை, அவர் வந்து புறக்கணித்து போகிற மாதிரி இன்னொருத்தரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, கை கொடுக்குறாரு. ஆனால் மோடி அதை சமாளிச்சுட்டு பா எனக்கும் கொஞ்சம் கையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்குது சூழ்நிலை. இப்படி உலகம் முழுவதும் மோடிக்கான அவமானம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. மோடியினுடைய அவமானத்தை இந்தியாவினுடைய அவமானமாக பார்க்க வேணாமா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் தான் மோடியை புறக்கணிச்சிருக்காங்க.
அப்போது இங்கே ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? மரியாதை கொடுக்குறீங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்கல்ல, அவங்களுக்கும் கோட்டா கொடுக்குறீங்கல்ல. ஏன்? ஏன்னா அவங்க ஒரு என்ஆர்ஐ. அப்போது வெளிநாட்டிலேருந்து நம்முடைய பசங்க வந்து இங்கே வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னாலும் அது இந்தியாவினுடைய பிரதிபலிப்பாக தான் பார்க்க முடியும், வெளிநாட்டுக்காரங்களுடைய பிரதிபலிப்பாக பார்க்க முடியாது. ஏன் இந்திய வம்சாவளியினர் இந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்கன்னா, பிபிசி ஆவணப்படத்தை அவங்க பார்த்துருக்காங்க. மோடி இந்தியா க்வெஸ்சன் கேட்குது என்ன அப்படின்னா, அந்த எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை பிபிசி ஆவணப்படம் சொல்லுது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அதில் மோடிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? 9 ஆண்டுகால ஆட்சி, அதில் மோடிக்கு வந்து என்ன மாதிரியான நெகட்டிவிட்டிலாம் வந்து மோடி செஞ்சுருக்கார், இந்தியாவோட நெகட்டிவிட்டிலாம் என்னென்ன இருக்குது, மோடி செஞ்சதுனால இந்தியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, இப்படி பிபிசி ஆவணப்படம் வந்து மோடியினுடைய கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணி தனிப்பட்ட நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு முழு புத்தகத்தையே வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அது வெளியிடுறதுக்கு தரையிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி சென்னை யூனிவர்சிட்டியிலலாம் வந்து திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. இப்படி இந்தியா முழுவதும் வந்து ஏகப்பட்ட இடங்களில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டாங்க. படித்தவங்களும் அதை போய் பார்த்தாங்க, படிக்காதவங்களும் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே மக்கு பசங்களாக வச்சுருக்காங்க இந்த பிஜேபிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆவணப்படங்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலாம் திரையிட்டு காண்பிக்கப்படுது. இது ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பேப்பர் எல்லாத்துலேயுமே இந்திய வம்சாவளியினர் வந்து அவருக்கு இது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ராகுல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வேற வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் வாட்டுக்கு ஹரியானாவில் போயிட்டு இருந்தவர் திருதுப்புன்னு லாரியில் ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னப்பா இவர் வாட்டுக்கு லாரி ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸையும் அந்த வீடியோஸையும் எடுத்து காங்கிரஸ்காரங்கள்லாம் இது பண்ணுறாங்க. நடராத்திரியில் கிளம்பி அவர் வாட்டுக்கு லாரியில் ஏறிட்டார். லாரியில் ஏறி போகிறவர் அங்கே இருக்கக்கூடிய லாரிக்காரங்கக்கிட்டலாம் அவங்களுடைய தினசரி வாழ்க்கை என்ன, லாரி வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்னன்னு சொல்லிட்டு அந்த சாமானியனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டுருக்கேன். ஆனால் நரேந்திர மோடி இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக தான் இருக்கார். அதனால தான் அவருக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு அவமான சின்னமாக போஸ்ட் ஓட்டினாங்க. ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, அவரை பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ண பாஜக பப்புக்காரன் போய் வந்து லாரிக்காரன்ட்ட போய் பேசுகிறானே, ஏன் நீ போய் பேசு. இப்போது லாரிக்காரன்ட்ட வந்து போய் பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு காந்தியினுடைய பரம்பரையிலேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு இருக்குல்ல, பாசம் இருக்கிறதுனால தானே போய் நேரடியாக போய் சந்திக்க முடியுது. உன்னால் லாரியில் ஏற முடியுமா? முடியாது. அப்போது லாரியில் ஏறி போய் சண்டிகர் வரைக்கும் போகிறவர், சத்தீஸ்கர் வரைக்கும் போகக்கூடியவர், லாரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய துன்பங்கள் என்ன, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சாமானியனுடைய வாழ்க்கையை வந்து கேட்டறிகிறார். அப்போது இப்படிப்பட்ட ஒருத்தர் பிரதமராக வரணுமா? நான் டீ கடையிலிருந்து வந்தவன், டீ விற்றவன் சொல்லிட்டு இந்தியாவை ஆளக்கூடிய அவர் டீ கடைக்காரன் போடுற ட்ரெஸ் மாதிரி அணி போட்டிருக்க. அப்போது 20 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி மாதிரி கதராட உறுத்த வேண்டிதானே? அதை விட்டுட்டு விதவிதமாக கோட்டு போடுறதுக்கும் விதவிதமாக வந்து மாங்கி பாத் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் வானொலியை பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் லாரியில் ஏறி ஒருத்தர் நான் தான் மாங்கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ராகுல் ஓட்டு போடுவாங்களா, மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா? மக்களுடைய காசு பூரா சுரண்டக்கூடிய நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா? சாமானியனோட உட்காந்து சாப்பிடக்கூடிய சாமானியனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக லாரியில் ஏறி ட்ராவல் பண்ணக்கூடிய ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் தான் கர்நாடக எலெக்ஷன். 224 தொகுதியில் 135 இடத்த காங்கிரஸுக்கு தூக்கி கொடுத்து நீங்கள் தாங்க நாடையே ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய விதையை விதைச்சிருக்காங்க. முஸ்லீம்களுடைய ஓட்டே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி முஸ்லீம்களை பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நாட்டில் நெருங்கிட்டு இருக்கு. சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சும் மதமாற்றங்கிற வார்த்தையை வச்சும் நாட்டில் குழப்பத்தை விளை வச்சு அதன் மூலியமாக அரசாளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு கர்நாடகா கொடுத்த அடியின் விளைவாக அடுத்து வரக்கூடிய 5 மாநில தேர்தல் வந்து டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் நடத்த போகிற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அடியை கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் இந்த 5 மாநிலத்தில் ஏற்கனவே ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து 3 மாநிலத்தையும் சேர்த்து பிடிச்சி 5ஐயும் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் அடுத்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய 2024 தேர்தலையும் காங்கிரஸ் பிரம்மாண்டமான ஒரு வெற்றிக்கு தயாராகிட்டுருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி இனிமேல் நம்ம வந்து மக்களோட முகத்தில் நம்ம எதுவும் செய்யலை, நாட்டையே வித்துட்டோம்,
அதனால் வந்து இனிமேல் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று நாட்டை வந்து சீர்குலைக்கக்கூடிய வேலையை செய்யணும், இப்போ மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க அதை செய்ய முடியாது, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு 2023 இந்த கர்நாடக தேர்தலே மக்கள் மத்தியில் இந்த தெற்கு பக்கம் பூரா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. வடக்கு பக்கமாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா இந்த 5 மாநில தேர்தலோடு சேர்த்தே வந்து 2024 மக்களவை தேர்தலையும் நடத்திடணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் சைடில் நடந்த மீட்டிங்லேயும் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ்காரங்க கொடுத்த ஐடியாபடி 2023 இந்த 5 மாநில தேர்தலை ஒட்டியே வந்து மக்களவை தேர்தல் நடத்துறதுக்கு திட்டமா, இல்லை அந்த எலெக்ஷன் நடத்தி முடிச்சுட்டு அதனுடைய முடிவுகள் அப்படியே வெளியிடாமல் வச்சு மக்களவை தேர்தலையும் நாடு முழுவதும் நடத்துவதற்கு திட்டமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஏற்பாட்டுக்கு பாஜகக்காரங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியெலாம் பரவிட்டுருக்கு. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் ரொம்ப பெரிய பிளான்லாம் வந்து பாஜக ஏற்கனவே போட்டு வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இப்போவே வந்து பாஜகக்காரங்க தயாராகிட்டுருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நீ எப்போனாலும் எலெக்ஷன் வை, ஆனால் அதுக்கு நான் ரெடி தான், அடுத்த ஆட்சி கட்டியில் நான் தான் போய் உட்கார போகிறேங்கிற முடிவு கொண்டாங்க. நாடாளுமன்றத்தை திறக்கிறது வேணால் பிரதமர் மோடியாக இருக்கலாம், ஒரு பழங்குடியினரை புறக்கணிச்சிட்டு திரௌபதி முர்மு அவர்களை புறக்கணிச்சிட்டு இவங்கெல்லாம் எதுக்கு, இவங்கெல்லாம் அசிங்கமானவங்க, இவங்கெல்லாம் கருப்பங்க, கருப்பாக இருக்க அவங்கள எதுக்கு நம்ம வந்து நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்றத்தை திறக்கிறதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தை நீ துற, ஆனால் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே நீ போய் உட்கார மாட்டே, காங்கிரஸ்காரங்க தான் போய் உட்கார போகிறாங்க, ராகுல் காந்தி தான் போய் உட்கார போகிறாருங்கிறது தான் மக்கள் வந்து இன்றைக்கி தேதிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்களோட மனசில் அவ்வளோ வெறுப்பு? காரணம் என்னென்னா திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நாடாளுமன்ற திறப்புக்கு டிஎம்கே உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள், டிஎம்கே, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் இங்கே விசிகாலேருந்து எல்லாமே வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அப்போ யாருமே இல்லாத இடத்துல யாருக்குப்பா நீ திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்க? புதிய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மக்களுக்காக தான். அப்போ மக்களுடைய இந்தியாவினுடைய முதல் குடிமகளுக்கே, அதுவும் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா அந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹெட்டு, குடியரசுத் தலைவர், அப்படிப்பட்டவங்களையே வந்து அவமதிக்கக்கூடிய வகையில் நான் தான் புதிய நாடாளுமன்ற கட்டத்தை திறப்பேன் அப்படின்னா திறக்கிறது நீங்களாக இருக்கலாம், ஆனால் உள்ளே போய் உட்காடுறது நிச்சயமாக பாஜகக்காரங்க நாடாளுமன்றத்தில் உட்கார முடியாது. அந்த புதிய நாடாளுமன்றத்தில் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி, அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் அங்கே போய் உட்கார போகிறாங்கங்கிறது தான் மக்கள் இப்பயே தெளிவாக எழுதி வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடியும் மற்ற அமித்ஷாவும் பாஜகங்களும் எந்த முகத்தோடு மக்களுக்கு வந்து தேர்தலில் மூஞ்சி கொடுத்து வந்து ஓட்டு கேட்க வருவாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஆனால் வெக்கங்கட்டமே வந்து வீதி பூரம் போவாங்கிற கதையாக அவங்க வந்து வீதி பூரம் போவாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப முன்னிப்பாக அந்த நாடு முழுவதும் கவனிக்கப்படுது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கவனித்து உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்கிறதுல ரிசார்ட் சிக்னேச்சர் முன்னோடியாக இருக்குங்கிற தகவலோடு என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஹேஷ்டாகோடு தொடர்ந்து இயங்குவோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.